நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள விவசாய பகுதி மக்கள் இன்று மாவட்ட ஆட்சியரிடம் வந்து மனு கொடுத்தனர். அந்த மனுவில் முக்கியமாக குறிப்பிட்டிருக்குது என்னென்னா, அதாவது நெல்லை அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் உள்ள விவசாய நிலங்கள் முழுவதும் யானை பன்றி போன்ற விலங்கினங்களால் வந்து சேதப்படுத்தப்படுகிறது, இதனை தடுக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களுடைய முக்கிய குறிக்கோளாக கோரிக்கையாகவும் உள்ளது. மேற்குமலை தொடர்கின்ற நெல்லை மாவட்டத்தினுடைய பரிசுரம்பீட்டு என்ற இடத்தில் இருந்து சிவகிரி தாலுகா முழுவதும் மேற்குமலை அடிவாரத்திலே வனவிலங்குகளுடைய தொல்லை, குறிப்பாக யானை கடையநல்லூர் பகுதியிலே, களக்காடு பகுதியிலே கரும்பு விவசாயிகளை நாசப்படுத்துகின்றது. காட்டுப்பணி இனப்பெருக்கத்தை கூட்டி இன்றைக்கு நெல் பயிர், வாழை, பல பயிர்கள் விவசாயத்தை நாசம் செய்கின்றது. முறைப்படி வனத்துறையிடை நாங்கள் தகவலை சொன்னாலும் இன்றைக்கு அகழி வெட்டப்பட்டதாக சொல்கின்றார்கள், மின்வேலி அமைத்ததாக சொல்கின்றார்கள். ஆனால் காட்டை விட்டு வெளியே வந்த மிருகங்கள் யாவும் காட்டுக்கு செல்லப்படவில்லை.